சில விஷயங்கள் அப்படிதான், சின்ன விஷயங்கள் நம் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது பெரிய விஷயங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். முயற்சியை கைவிடாதவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்யன் அப்படிங்கிற படத்தோட ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷன் எந்த திருக்குறளை பேஸ் பண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் மிகவும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த திருக்குறள் தான், தெய்வத்தின் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விளக்கம்: தெய்வம் தரும் விதிப்படி ஒருவேளை ஒரு செயல் வெற்றி பெறாமல் போனாலும் நம் உடலை வருத்தி செய்யும் முயற்சி நல்ல பயனை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம முயற்சி அப்படிங்கிறதுக்கு தெய்வமே கைவிட்டாலும் நம்மளுடைய முயற்சி நம்மளை கைவிடாது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வரி தான். நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இடியம்ஸில் ஒன் பேட் சப்ஸ்டிடியூஷன், அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுலேயும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கடகடன் ஒரு ஜஸ்ட் லைக் நோட் போட்டு எழுதிட்டு டக்கு டக்கு டக்குன்னு என்ன சொல்கிறேனோ அந்த பொருளையும் மென்ஷன் பண்ணிட்டே வாங்க. ரைட்? எ பர்சன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் காட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளை நம்பாத ஆட்களை தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாஸ்திகர் அப்படின்னு சொல்லுவோம். அதையே ஆங்கிலத்தில் ஏத்தீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாஸ்திகவாதிக்கு ஏத்தீஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் பொருள். ஒன் ஹூ மேக்ஸ் அண்ட் அஃபீஷியல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு நிறுவனமாகட்டும் அதில் வரவு செலவு கணக்குகளை பார்க்கக்கூடியவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் என்ன அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆடிட்டர் அப்படின்னா வரவு செலவு பார்க்கக்கூடியவருங்க அப்படிங்கிற பொருள் ஆகிடும். ரைட்? அதுக்கடுத்து என்ன ஒக்க அப்படின்னு பார்த்தோம்னா எ பில்டிங் வேர் அண்ட் ஆடியன்ஸ் சிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு கட்டிடத்தில் பார்வையாளர்கள் ஒரு மேட்சோ எதுனாலும் நடக்கட்டும், ஒரு கண்காட்சியோ என்னனாலும் நடக்கட்டும், அதில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லையும் ஆகட்டும் காலேஜ்லேயும் ஆகட்டும் ஆடிட்டோரியம்ங்கிறது ஒன்று உண்டு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களோட பார்வையாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. என்றைக்குமே நல்லா ஞாபகம், தோற்றவருக்கும் வென்றவருக்கும் வரலாறு உண்டு, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் வரலாறு கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாமா அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. களத்தில் இறங்குங்க, தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம பேர் வரலாறுல வரும். ரைட்? அடுத்து பார்க்கலாம். மேட் ஆர் டன் இன் தி ட்ரெடிஷ்னல் ஆர் ஒரிஜினல் வே, சம்திங் தட் இன் ஜெனியூன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஒரு கணக்கெலாம் செய்கிறோம், கணக்குக்கு ஷார்ட்கட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் ஒரு கணக்கை செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எந்த மெத்தடில் செய்வோம்? ட்ரெடிஷ்னலாக ஒரிஜினல் மெத்தடில் தான் செய்ய முடியும். ரைட்? அப்போ அந்த மாதிரி உண்மையான ஒரு வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தன்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். நமக்கு சினானிம்ஸ்லேயே தெரியும், ஜெனியூன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு சினானிம் என்னென்னா அத்தன்டிக் அப்படிங்கிறத முந்தைய வகுப்புகளில் படிச்சிருப்போம். ரைட்? அடுத்த என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் லைஃப் ரிட்டன் பை செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு விராட் கோலியோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணது, ஒரு ரஜினிகாந்தோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி, தமிழில் கூட அந்த புத்தகம் இருக்கும், ஒரு யோகியின் சுயசரிதை அப்படின்னு இருந்திருக்கும். அதில் எப்படின்னா ஒரு சின்ன பையன் எப்படியெல்லாம் இந்தியாவுக்கு ஒருத்தர் ரூபா கூட கையில் இல்லாமல் போயிட்டு கடவுளோட அனுகிரகத்தால் திருப்பி வந்தாருங்கிறத அவருடைய சுயசரிதையாகவே அவர் எழுதியிருப்பார். அப்போ சுயசரிதை அப்படின்னா என்னென்னா தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தானே எழுதுவது அப்படிங்கிறது தான் சுயசரிதை. அதோட ஆட்டோகிராஃப் படம்லாம் பார்த்துருப்போம். ஆட்டோகிராஃப் அப்படிங்கும்போது சுயம் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ரைட்? அப்போ தன்னை பற்றி தானே எழுதக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சாட்டியபுள் டிசைர் ஃபார் வெல்த் அப்படின்னு தெரியும். ஹெல்த் அப்படின்னா ஆரோக்கியம், உடல்நிலையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். வெல்த் அப்படின்னா சொத்து மதிப்பு அப்படின்னு அர்த்தம் ஆகிடும். அப்போ இன்சாட்டியபுள் அப்படின்னா சொத்து எவ்வளவு இருந்தாலும் அதுல என்னன்னா ஒரு மனநிறைவு அடையாத ஆட்களை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைஸ். அப்போ எவ்வளோ கொடுத்தாலும் கொண்டா கொண்டா அப்படிங்கிற பணத்து மேல ஆசை உள்ளவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேராசைக்கு இவ்வளோ பெரிய டெஃபினிஷன் இருக்கு. அப்போ அவரைஸ் அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. அடுத்த ஒக்காப் என்ன அப்படின்னு பாருங்க. எ பிளேஸ் வேர் பேட்ஸ் ஆர் கெப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தேனீக்களை வளர்க்கும் போது எபிரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்னன்னா பறவைகள் வளர்க்கக்கூடியதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏவிஐ அப்படின்னு வந்தாலே அது பறவையை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூசைடு அப்படிங்கிற வார்த்தை தெரியும். சைடு சைடு இப்படின்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என்ன கொடுக்கணும்னா கொலைகளை சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். சூசைட் அப்படின்னா தற்கொலை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது.
AVI அப்படினா என்ன சொல்லிட்டேன் அவி அப்படினு சொல்லும்போது என்ன ஆயிடும்னா அது பறவை பத்தி குறிக்கும் இங்க பாருங்க ஆவிசைட் அப்படிங்கிருக்கு அப்ப ஆவினா பறவை சைடுனா கொலை பறவைகளை கொல்றது பேர் தான் என்னதுன்னா கில்லிங் ஆஃப் பேட்ஸ் அப்படினு சொல்றோம் சரியா அப்ப கில்லிங் ஆஃப் பேட்ஸ் அப்படினா ஆவிசைட் அப்படினு அர்த்தம் ஆயிடுது அதுக்கு அடுத்து வோகாப் என்ன அப்படினு பாருங்க A man having no hair on his scalp அப்படினு சொல்லிருக்கோம் என்ன அர்த்தம் அப்படினா ஒரு மனிதரோட உச்சந்தலையில ஸ்கேல்ப் அப்படின்னா உச்சந்தலை அப்படின்னு அர்த்தம் ஆயிரும் ஒரு மனிதரோட உச்சந்தலையில் முடி இல்லை அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல வழுக்கை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேல்ட் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எ லார்ஜ் பண்டல் பவுண்ட் ஃபார் தி ஸ்டோரேஜ் ஆர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ஒரு போக்குவரத்திற்காகவோ இல்லை ஒரு சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்சல் ரெடி பண்ணி அதை கையில் வச்சு கட்டியிருப்பாங்க அப்போ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா அப்போ சாதாரணமாக சொல்கிற மாதிரி பருத்தி மூட்டை அரிசி குடல்ல இருந்துக்கலாம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் ரைட்டா ஒரு மூட்டை அந்த மூட்டையை வந்து கையில் வச்சு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ரைட் அதை வந்து பேல் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸில் படித்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் தான் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் ஃபார் மெசரிங் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிடுவோம் வளிமண்டலத்தோட அழுத்தத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க A place given to soldier to live on அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஒன் வேட வந்து எனக்கு என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் தான் கத்து கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க அப்படினு பாத்தீங்கன்னா PUBG விளையாட்டுன்னு நினைக்கிறேன் அதுல சோல்ஜர்ஸ் வந்து இருக்கக்கூடிய இடத்தை வந்து என்ன சொல்வாங்கன்னா பேராக்ஸ் அப்படினு சொல்வாங்க அப்ப படைக்குழுக்கள் தங்கக்கூடிய படைக்குழுமம் அப்படினு தங்கக்கூடிய இடம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பேராக்ஸ் அப்படினு சொல்லிரலாம் படைக்குழுக்களுக்கான இடத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா பேராக்ஸ் அப்படினு சொல்லிருக்கோம் அடுத்த வோகாப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா A wooden drum in which beer or oil is stored அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போதை தரக்கூடிய சாராயம் மது வகைகளை எதில் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தாலான ட்ரம்மில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ மரத்தால் ஆன ட்ரம்மில் வந்து ஒரு மது பொருட்களையோ இல்லை என்னன்னா எண்ணெய் பொருட்களையோ சேமித்து வச்சுருப்பாங்க அப்படிங்கும்போது பேரல் அப்படின்னு சொல்லுவோம் அதை பேரல் இந்த பேரலை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ இன்னை வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது இப்போ நம்ம நீர்கள்லாம் சேமித்து வைக்கும்போது அதை வந்து ட்ரம்முன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் ரைட் அடுத்து என்னன்னா எ குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ஆர் பேட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பெண்கள் அடங்கிய குழுவோ ஆண்கள் அடங்கிய குழுவோ இல்லை பறவைகள் அடங்கிய குழுவையோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேவி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் A list of book refer to in a scholarly. Scholarly அப்படின்னாலே ஸ்காலர்ஷிப் யார் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஸ்காலர்லி அப்படின்னு சொல்லலாம் அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட புத்தகங்களோட லிஸ்ட்டை சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ளியோகிராஃபி இதில் ஃபிஃப்ளியோ அப்படின்னாலே எந்த சொல்லேருந்து வந்திருக்கும் அப்படிங்கன்னா பைபிள் அப்படிங்கிற ஒரு வேர் சொல்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் ஃபிஃப்ளியோ பைபிள் அப்படின்னாலே புத்தகங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தமாயிடுது ஸோ என்னென்னா ஒரு நல்ல நல்ல புத்தகங்கள் எது அப்படின்னு சொல்லி அதை தொகுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் தான் என்னன்னா ஃபிஃப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒன் ஹூ இஸ் கிரேட் லவ்வர் ஆஃப் புக்ஸ் ஒரு புத்தகத்தின் மீது அதீத காதல் கொண்டவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் புத்தக விரும்பி அப்படின்னு சொல்லுவோம் அதை அப்படி ஆங்கிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஃபிஃப்ளியோஃபில் அப்படின்னு சொல்கிறோம் ஃபிஃப்ளியோஃபில் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா அப்போ பைபிள் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா புத்தகங்களின் தொகுப்பு மார்க்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சரியா மார்க்கு யோவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அந்த அவங்க எழுதின சுசேஷங்கள் எல்லாம் தொகுத்தது தான் என்னன்னா பைபிள் அப்படிங்கிறது அர்த்தம் ஆயிடுது அடுத்த வோகாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேப்பனிங் எவ்ரி செகண்ட் இயர் அப்படின்னு சொல்றோம் நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு அப்படின்னாலே அதை எதிர தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பை அப்படிங்கிற வார்த்தையில தொடங்கும் ரைட்டா ரெண்டு விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலே அது பை இப்போ உதாரணத்துக்கு பைலிங்குவல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று என்னன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் இன்னொன்று வந்து என்னன்னா ஹிந்திலேயோ தமிழ்லேயோ இருக்கும் அப்போ பைலிங்குவல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது இரு அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது அப்போ பை ஈனியல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இரண்டு ஆண்டுக்கும் முறையும் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லதுக்காண்டியது பை ஈனியல் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்த ஒக்காப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ இஸ் இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் தோஸ் ஹோல்டிங் டிஃபரண்ட் ஒப்பீனியன் இன்டாலரண்ட் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னு தெரியும் இன்டாலரண்ட் அப்படின்னா சகிப்புத்தன்மை இன்டாலரண்ட் அப்படின்னா சகிப்புத்தன்மை அற்ற அப்படின்னா எது எது மேலே சகிப்புத்தன்மை அற்றவங்களா இருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வெவ்வேறு விருப்பங்கள் வச்சுருப்பாங்கல்ல அந்த நபர்கள் மீது என்னென்னா சகிப்புத்தன்மை அற்று இருப்பாங்க இருக்கக்கூடிய நபரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை காட் அப்படின்னு சொல்லலாம் ரைட் அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த ஒக்காப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
one word substitution la a person who can speak only two language na sonnamla bilingual question paper nama ipo tnbc la eludranga na tamil layum venum english layum venum edhe ssc la eludranga na english venum hindi venum அப்படின்னு சொல்லி bilingual question paper அப்படின்னு சொல்ல முடியும். A person who can speak only two language, ரெண்டு லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்கும், அந்த ரெண்டு லாங்குவேஜ் எதுனாலும் இருக்கலாம், ரைட். That's uttered impiously about God or the act of speaking irreverently about scared things அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் அப்படி இல்லைன்னா scared அப்படின்னா புனிதத்தன்மையான ஒரு மதத்தில் வந்து ஒரு புனிதமாக ஒரு விஷயத்த மதிச்சுட்டு இருப்பாங்க, அதை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்பமி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ரைட். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து உட்காந்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. An arrangement of flowers that is usually given as a present அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூக்களை நார்மலாக எடுக்கிறத பதிலாக அந்த பூக்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு ரெடி பண்ணி கொடுப்பாங்களா, பிறந்தநாள் ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகும்போது பொக்கே கொடுப்பாங்க தெரியுமா, அப்போ பூக்களெல்லாம் அடிக்க வச்சு ஒரு அலங்காரப்படுத்திருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொக்கேட் அப்படின்னு தான், பொக்கே பொக்கேட் எல்லாமே ஒன்று தான், ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டிங் ஆர் ரிலேட்டிங் டு கவுஸ் பெர்டைனிங் டு கேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கால்நடைகளையும் இல்லை மாடு இல்லைன்னா பசு இருக்கும்ல அது மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகளை பாதிக்கக்கூடிய விஷயத்த நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவின் அப்படின்னு சொல்லலாம், ரைட். அடுத்த ஒக்காப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஒக்காப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஷேடி பிளேஸ் அண்டர் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மரத்தின் அடியில் உருவாகக்கூடிய நிழலை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவர், மரத்தின் அடியில் உருவாகக்கூடிய நிழலை போவர்னு சொல்லலாம். மெம்பர் ஆஃப் எ பேங்க் ஆஃப் ரோபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பேங்க் ரோபர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம்ல, இப்போ வங்கி கொள்ளை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பேண்ட் ஆஃப் ரோபர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொள்ளை கும்பல் அப்படின்னு அர்த்தம், திருட ஒரு நிறைய பேர் சேர்ந்து திருடுவாங்க, கோ படத்துல எல்லாம் திருட ஆட்களை நம்ம பார்த்துருக்கோம்ல, அப்போ அதே மாதிரி தான் அதில் ஒரு மெம்பர் அப்படின்னா அதில் ஒரு பர்சன் சரியா, ஒரு கொள்ளை கும்பலில் ஒரு நபரை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொள்ளை கும்பலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹேண்ட் அப்படின்னு சொல்லிடலாம், ரைட். அடுத்து என்ன புக்கா பார்க்கலாம் வாங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல ஹார்ட் பட் ஈஸிலி ப்ரோக்கன் லேயபிள் டு பிரேக் ஈஸிலி அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் கடினத்தன்மையாக தான் இருக்கும், ஆனால் அது என்னென்னா ஈஸியாக உடச்சிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பிரிச்சிடலாம் அப்படிங்கிறத அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம 90s கிட்ஸ் தான், நமக்குலாம் கல்கோனா முட்டாயின்னு தெரியும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் அதை கடித்து உடச்சிடலாம், அப்போ அதுதான். அப்போ கடினமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை உடச்சிடலாம் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டில் அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக நம்ம ஒக்காப்ஸ் 25 ஒக்காப்ஸ் இன்னைக்கு பார்த்தாச்சு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல, அதோட மோட்டிவேஷனோட முடிச்சிடலாம். ஒர்க் ஹார்ட் இன் silence let your success be your noise அப்படினு சொல்லிருக்கோம். என்ன சார் அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா அமைதியா உழைங்க, உங்களுடைய வெற்றி சத்தத்தை ஏற்படுத்தட்டும். சத்தம்னா எப்படி வரும், கிளாப் மூலமா வரும், பாராட்டு எந்த வாய் வழியாகவும் வரலாம், எப்படினாலும் வரலாம், ரைட்டா. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு உங்களை உதாசனப்படுத்தாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமைதியா இருங்க, நமக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு பார்த்துப்போம், ரைட். கண்டிப்பாக நம்ம ரெகுலராக சொன்ன மாதிரியே கிளாஸஸ் போயிட்டே இருக்குது, உங்கள் சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுங்க, டாஃப் சென்ட்ரல் சேனலுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.